ஸ்ரீ குருப்போ நம. ஹரி ஓம். கணானாம் த்வா கணபாதிம் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மாணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வண்ணோ திவிசேதசாதனம். ஓம் பாவகான சரஸ்வதி பாஜே ஏபிர் வாஜினே ஏவதி யஜ்ஞம் வஸ்து தியா வாசு. ஸ்ரீ குருப்போ நம. ஹரி ஓம். வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஸ்ரீமத் பகவத்கீதை முதல் அத்தியாயம். அர்ஜுன விஷாத யோகம். அதாவது அர்ஜுனன் மனச்சோர்வு அடைதல். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாஹ யூத்ஸவஹ மாமக பாண்டவாஶ்சைவ கிம குர்வத சஞ்சய. சஞ்சயனே, தர்மசாதன பூமியான குருக்ஷேத்திரத்தில் யுத்தம் செய்ய விரும்பியவர்களாய் ஒன்று சேர்ந்த என் புத்திரர்களும் பாண்டுவின் புத்திரர்களும் என்ன செய்தார்கள் என்ற திருதராஷ்டிரனின் கேள்வியுடன் பகவத்கீதை ஆரம்பிக்கிறது. சஞ்சயன் திருதராஷ்டிரனின் தேரோட்டியும் மந்திரியும் ஆவான். காமக்ரோதங்களை நன்கு ஜெயித்தவன். விரும்பப்பட்டவர் விரும்பப்படாதவர் என்று இல்லாமல் உண்மையை பொதுவாக சொல்லக்கூடியவன். யுத்தம் ஆரம்பிக்கும் முன்னர் ஸ்ரீ வியாச பகவான் திருதராஷ்டிரனிடம், நீ யுத்தத்தை பார்க்க விரும்பினால் கண்ணை கொடுக்கிறேன் என்றார். அதற்கு அவன், நான் பார்க்க விரும்பவில்லை, கேட்க விரும்புகிறேன் என்று சொல்ல ஸ்ரீ வியாசர், சஞ்சயனுக்கு தூரதிருஷ்டி, தூரஸ்ரவணம், மனதில் உள்ளதை அறியும் சக்தி, பசிதாகம் இல்லாமை ஆகியவற்றை தந்து யுத்தத்தின் நிகழ்வுகளை திருதராஷ்டிரனுக்கு வர்ணிக்கும்படி ஏற்பாடு செய்தார். அதிநுட்பமான சக்திகளை பெற்ற சஞ்சயன் முதலிலிருந்தே உட்கார்ந்த இடத்திலிருந்து எல்லாவற்றையும் பார்த்தும் கேட்டும் இருந்தான். 10வது நாள் யுத்தத்தில் பீஷ்மர் வீழ்த்தப்பட்டார் என்பதை உறக்க திருதராஷ்டிரனுக்கு உணர்த்திய பிறகே திருதராஷ்டிரன் திடுக்கிட்டு எழுந்து சஞ்சயனிடம் நடந்தவற்றை முதலிலிருந்து கூறும்படி கேட்க சஞ்சயன் பதில் கூறத் தொடங்குகிறான். அரசனான துரியோதனன் அணிவகுத்து நின்ற பாண்டவர்களின் சேனையை பார்த்ததுமே ஆச்சாரிய துரோணரிடம் சென்று, குருவே, உங்களுடைய சிஷ்யனும் புத்திசாலியுமான துருபதராஜாவின் மகனால் அணிவகுக்கப்பட்ட பாண்டவர்களின் சேனையை பாருங்கள். பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் நிகரான சூரர்களும் தனி ஒருவராகவே 10,000 வில்லாளிகளை எதிர்கொள்ளும் ஆயுத யுத்த சாஸ்திரங்களை அறிந்த 17 மகாரதர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் பிராமண சிரேஷ்டரே, நம் அணியில், அதாவது என்னணியில் உள்ளவர்களையும் பாருங்கள் என்று அணியில் உள்ளவர்களின் பெயரை சொல்வதன் மூலம் அவர்களின் தன்மையையும் நிலையையும் கூறி கலக்கமடைகிறான். அப்பொழுது இவன் கலக்கத்தை போக்குவதற்காக பீஷ்மர் தனது சங்கை எடுத்து சிம்ம கர்ஜனை போன்று நாதம் செய்து யுத்தத்தை பிரகடனப்படுத்துகிறார். பின்பு மற்றவர்களும் தம்பட்டம், பறை, கொம்பு, பேரிகைகள், சங்குகள் கொண்டு ஒரே நேரத்தில் பேருளி முழங்குகின்றனர். இதனை அடுத்து 4 வெள்ளை குதிரைகளால் பூட்டப்பட்ட ஸ்ரீ ஹனுமனின் கொடியுடன் விளங்கிய எடுக்க எடுக்க குறைவடையாத அம்புகள் முதலிய தளவாடங்கள் கொண்ட அக்னி பகவானால் அர்ஜுனனுக்கு அளிக்கப்பட்ட நந்திகோஷம் என்ற பெயருடைய அற்புதமான தேரில் தேரோட்டியாக அமர்ந்திருந்த ஸ்ரீ ரிஷிகேசன், அதாவது அனைத்து ஜீவர்களின் இந்திரியங்களை கவர்பவன் என்ற பொருளுடைய ஸ்ரீகிருஷ்ணன், தன்னுடைய பாஞ்சஜன்யம் என்ற சங்கினையும், தேரில் வீரனாக அமர்ந்திருந்த தனஞ்சியன் என்ற அர்ஜுனன், தன்னுடைய தேவதத்தம் என்ற சங்கினையும், பீமகர்மா மிருகோதரன், அதாவது அசுரர்களை கொன்று பல அசுரர்களுக்கு பயங்கரமானவனும், பக்தி, ஞானம், வைராக்கியம் முதலிய 10 விதமான சத்குணங்களை உடையவனும், மிருகம் என்ற அனைத்து உலகையுமே ஜீரணம் செய்யவல்ல ஜாடராக்னியை வயிற்றில் கொண்டவனுமான பீமன், தனது பௌண்டரம் என்ற சங்கினையும், யுதிஷ்டன் என்ற தர்மன் தன்னுடைய அனந்த விஜயம் என்ற சங்கினையும், நகுலனும் சகாதேவனும் தத்தம் சுகோஷம் மணிப்புஷ்பகம் என்ற சங்குகளையும், மற்ற அனைவருமே தத்தம் சங்குகளையும் ஊத படை வீரர்கள் பலவகை வாத்தியங்களை முழங்க எழும்பிய பேரொளியானது மண்ணில் ஆரம்பித்து விண்ணில் எதிரொலித்து மீண்டும் மண்ணில் பாய்ந்து கௌரவ சேனையில் இருந்த அனைவரின் இதயங்களையும் பிளந்தது. அதற்கு பிறகு ஸ்ரீ அருமனை குடியில் உடைய தேரில் இருந்த அர்ஜுனன், திருதராஷ்டிரனின் புதல்வர்களாகிய கௌரவர்கள் யுத்தம் செய்வதில் பிடிவாதம் கொண்டவர்களாக இருப்பதைக் கண்டு, யுத்தம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையைக் கண்டு
தன் இந்திரியங்களால் தூண்டப்பட்டு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவிடம் பின்வருமாறு வார்த்தைகளை கூறினான். அச்சுதரே, துஷ்ட புத்தியுள்ள துரியோதனனுக்காக போர் புரிய விருப்பப்பட்டு இங்கே வந்திருப்பவர்களை நான் நன்றாக பார்க்கும் வண்ணம் இரு சேனைகளுக்கு நடுவில் ரதத்தை நிறுத்துவீராக என்றான். ரிஷிகேஷனான ஸ்ரீகிருஷ்ணரும் அவ்விதமே செய்து ஒன்று கூடியுள்ள இந்த கௌரவர்களை பார் என்றார். பின்பு பார்த்தன் எழுந்து நின்று தன் தந்தை போன்றவர்களையும் பீஷ்மர் போல பாட்டனார் போன்றவர்களையும் துரோணர் போன்ற குரு போன்றவர்களையும் மாமனார் சகோதரர் புத்திரர் பேரன் மாமன் போன்றவர்களையும் நண்பர்களையும் பார்த்தான். பார்த்தவன் கருணையால் கவரப்பட்டு மனக்கலக்கம் உடையவனாய் ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்து, ஸ்ரீகிருஷ்ணா, போர் புரிய விரும்பி உறுதியுடன் அருகில் நிற்கும் இந்த பந்துக்களை பார்த்து என் கைக்கால் முதலிய அவயங்கள் சோர்வடைகின்றன, வாயும் உலர்கின்றது, உடல் நடுங்கி வெப்பமாகி காண்டீபம் கையிலிருந்து நழுவுகிறது, நிற்க முடியவில்லை, பலவிதமான அவசகுணங்கள் தோன்றுகின்றன என்று சொல்ல, ஸ்ரீகிருஷ்ணர், இந்த அவசகுணங்கள் துரியோதனனுக்கே யுத்தத்தால் உனக்கு புகழே உண்டாகும் என்றார். அதற்கு அர்ஜுனன், போரில் பந்துக்களை கொன்று அந்த புகழ் பெறுவதை நான் விரும்பவில்லை, அதனால் கிடைக்கும் ராஜ்யமும் எனக்கு வேண்டாம், தந்தை பாட்டனார் குரு நண்பர்கள் போன்றவர்களுக்காக எல்லோருக்குமான என் வெற்றியில் அவர்களே பிராணனை விட தயாராக வந்திருக்கிறார்கள் என்று கூறினான். அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர், அவர்கள் உன்னை கொல்ல சித்தமாயிருக்கிறார்கள், நீ அவர்களை கொல்ல வேண்டாமா என்று கேட்கிறார். அதற்கு அர்ஜுனன், மது என்ற அரக்கனை கொன்றதனால் மதுசூதனன் என்று அழைக்கப்படுபவரே என்னை கொல்லும் பொருட்டு வந்துள்ள இவர்களை கூட நான் கொல்ல விரும்பவில்லை, எனக்கு மூலகம் கிடைக்குமென்றாலும் இந்த அற்ப பூமியின் பொருட்டு நான் ஏன் அதை செய்யப்போகிறேன் என்று கேட்கிறான். இங்கே ஸ்ரீகிருஷ்ணன் கூறுகிறார், சாஸ்திரங்களாலும் தர்மங்களாலும் தடுக்கப்படாத தனக்கு தேவையான சுகங்களை விட்டு விடுபவன் மிருகமே, அதில் சந்தேகமில்லை என்கிறார். அதற்கு அர்ஜுனன், ஆததாயினகா, அதாவது தீ வைப்பவன், விஷம் இடுபவன், ஆயுதங்களை கையில் ஏந்தியவன், பணத்தை கொள்ளையடிப்பவன், நிலத்தை அபகரிப்பவன், பிறர் மனைவியை திருடுபவன், இந்த அறுவரில் ஒருவன் ஆத்ததாயி என்ற பாதக செயலை செய்பவன் ஆகிறான். இவர்களோ இவை எல்லா பாவங்களையும் செய்தவர்கள், இவர்களை கொன்று அதனால் வரும் பாவத்தில் நான் விழத் தயாராயில்லை என்கிறான். ஸ்ரீகிருஷ்ணர் மனுஸ்மிருதியை காட்டி, ஆததாயியை கட்டாயம் கொல்ல வேண்டும், இதனால் யாதொரு தோஷமில்லை என்கிறதே மனுஸ்மிருதி என்று உதாரணம் காட்டுகிறார். அர்ஜுனனோ, ஆததாயிகள் ஆனாலும் பந்துக்களான அவர்களை கொன்று எவ்வாறு நாம் சுகப்பட முடியும், அதாவது பந்துக்கள் அல்லாத ஆததாயியை கொல்ல வேண்டும் என்று மனுஸ்மிருதி சொல்வதாக ஸ்ரீகிருஷ்ணரிடம் தெரிவிக்கிறான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், துரியோதனாதிகள் ஏன் இவ்வாறு நினைக்காமல் யுத்தம் செய்ய வருகிறார்கள் என்று கூற, அர்ஜுனன், அவர்கள் ராஜ்யத்தில் மீதுள்ள ஆசையால் வம்சத்தை அழிக்கவும் மோசம் செய்வதால் விளையும் பாவத்திற்கும் தயாராக ஞானமின்மையால் வந்துள்ளனர், நாம் அப்படி செய்யலாகாது என்கிறான். ஸ்ரீகிருஷ்ணர், வம்சத்தை அழித்தால் என்ன தோஷங்கள் வரும் என்று நீ நினைக்கிறாய் என்று கேட்கிறார். அர்ஜுனன் அதற்கு, வம்சம் அழிவதால் பாரம்பரியமாக வந்துள்ள குலதர்மங்கள், அதாவது க்ஷத்திரியன் என்ற குலதர்மம் அழியும், தர்மம் நஷ்டமானால் அதர்மம் மீதியுள்ள அனைத்து வம்சங்களையும், அதாவது க்ஷத்திரியம் அல்லாத மற்ற குலங்களை அதர்மம் கவ்வுகிறது, அதர்மம் தலை தூக்கினால் உத்தம குல பெண்கள் கற்பொழிந்து போவார்கள். விஷ்ணி என்ற வம்சத்தில் பிறந்த ஸ்ரீகிருஷ்ணரே, ஸ்திரீகள் கற்பிழந்தால் அவர்கள் மூலம் பிறக்கும் குழந்தைகள் வம்சம் இல்லாதவர்களாக, அதாவது குலக்கலப்பினராக, அதாவது தற்பொழுது உள்ள நான்கு வர்ணங்கள் ஒழிந்து வர்ணக்கலப்பு உண்டாகிறது, பாரம்பரியம் ஒழிந்து ஒரே ஒரு ஜாதி மற்ற ஜாதியுடன் கலந்து விடுகிறது. பாரம்பரியம் கெடுவதால் முன்னோர்களின் பாரம்பரிய சுழற்சி முறை கெட்டு இதற்கு காரணமானவர்கள் நரகத்தில் வீழ்கிறார்கள். அதற்கும் முன்னதாகவே முன்னோர்களுக்கு செய்யும் பித்ருபூஜை பித்ரு சிராதம் பித்ரு தர்ப்பணங்களை செய்ய தகுதியற்றவர்களாக பித்ருக்கள் தாம் அடைய வேண்டியவற்றை அடைய முடியாமல் போகின்றனர், அவர்களும் நரகத்தில் வீழ்கின்றனர் என்ற இந்த இரகசிய தத்துவங்களை உன் போன்ற பெரியவர்களிடமிருந்து கேட்டிருக்கிறோம். இவ்வளவு கூடிய விளைவுகளுக்கு காரணமான ராஜ்ய ஆசையின் பொருட்டே நாமும் போர் புரிய வந்துள்ளோம், அவர்களை நம்மை கொல்லட்டும், போரிலிருந்து விலகாமல் நான் இங்கே இறப்பதால் எனக்கு சொர்க்கம் சித்திக்கட்டும் என்று துக்கம் மேலிட்டவனாய் நடுங்குகின்ற மனமும் உடலும் கொண்டு அம்புடன் கூடிய காண்டீபத்தை கீழே வைத்துவிட்டு சோர்வாக அமர்கிறான் அர்ஜுனன். இவ்வாறாக உபனிஷத்தாலும் பிரம்ம வித்தியாகவும்
யோக சாஸ்திரமாகவும் கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த உரையாடலாகிய ஸ்ரீமத் பகவத்கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுனனின் மனச்சூர்வு யோகம் என்ற இந்த முதல் அத்தியாயம் முற்று பெறுகிறது. முதல் ஸ்லோகத்தில் துரியோதனன் மனச்சோர்வு கண்டோம். பின்பு அர்ஜுனனின் மனச்சோர்வையும் காண்கிறோம். ஆனால் இந்த முதல் அத்தியாயத்திற்கு அர்ஜுன விஷாதம், அதாவது அர்ஜுனனின் மனச்சோர்வு என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம், துரியோதனன் தன் பேராசையால் வெற்றி தனக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று துரோணரிடம் கூறும் வார்த்தைகள், தோல்வி பயம் மட்டுமின்றி துரோணர், பீஷ்மர் போன்ற பெரியவர்களிடம் உள்ள ஆற்றலையும், அவர்கள் பாண்டவர்களுக்கும் உறவு என்பதால் அந்த ஆற்றலில் அளவில் சந்தேகம் கொள்வதாயும், சுருக்கமாக சுயநலத்தின் பொருட்டு அமைந்த மனச்சோர்வு. ஆனால் அர்ஜுனனோ தாம் கொல்லப்பட்டாலும் தலைமுறை காப்பாற்றப்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் உள்ளதால் அர்ஜுனனின் மனச்சோர்வு மதிக்கப்பட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் தெளிவுபடுத்தப்படுகிறது. நாம் இங்கு காண்பது வெறும் சாராம்சம் மட்டுமே. விளக்க உரை என்று வந்தால் பல சொற்களுக்கு பின்னால் உள்ள பல சரித்திரங்களை கூற வேண்டும். கால அளவு போதாது. எனவே இதில் வரும் ஸ்லோகங்களை முடிந்த அளவில் தனியாக பாராயணம் செய்வோம். நமக்கு மந்திர சித்தியால் பல விளக்கங்கள் கிடைக்கப்பெறும். படிப்படியாக மேலும் கிடைத்துக்கொண்டே இருக்கும். பரமனும் பார்த்தனும் சேர்ந்த பரம பவித்திரமான ஸ்ரீமத் பகவத்கீதையினை நாம் புத்தி கொண்டு மனதாலும் வாக்காலும் அனுதினமும் பாராயணம் செய்து ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுனர்களின் துணை கொண்டு வாழ்வில் இன்புறுவோமாக. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.